கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ருடோ காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட வழக்கில் இந்தியா மீது சந்தேகம் எழுந்துள்ளதாக நாட்டு நாடாளுமன்றத்தில் கூறினார். இதையடுத்து இரு நாடுகளுக்கிடையே நெருக்கடிகள் முற்றிய நிலையில் முதலில் கனடா அரசு இந்தியாவின் தூதரை தனது நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கூறியது. அதன்பின் இந்தியாவும் டெல்லியிலிருந்த கனடா தூதரை நாட்டிலிருந்து வெளியேறும் உத்தரவை பிறப்பித்தது. இந்நிலையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக ஒரு பெரிய நாட்டுடன் உறவை தூக்கி எறிவதா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டை சேர்ந்த தீவிரவாதி முக்கியமா அல்லது முக்கிய பொருளாதார நாட்டின் உறவு முக்கியமா என்பது கூட தெரியாமல் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ருடோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக சர்வதேச வல்லுநர்கள் கூறினர். இந்நிலையில் சர்வதேச ஆதரவை பெற இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறப்போய் இப்போது ஜஸ்டின் ட்ருடோ தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மேற்கத்திய செய்திகள் கூறுகின்றன. இந்தியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் உண்மையில் அவரை மற்ற நாடுகள் கண்டுகொள்ளாமல் புறக்கணித்தன. அதைப்போலவே இந்தியாவை எதிர்க்கும் அவருடைய இந்த முயற்சிகளும் பயனற்றவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக இச்செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக தனது இந்திய எதிர்ப்புக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை அவர் எதிர்பார்த்தார் என்றும், துரதிருஷ்டவசமாக அது அவருக்கு கிடைக்கவில்லை என்றும் அமெரிக்க ஊடக அறிக்கைகள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. குறிப்பாக பிரபல அமெரிக்க பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் கூறுகையில், கனடாவின் மேற்கத்திய நட்பு நாடுகள் ட்ருடோ வெளியிட்டு இந்திய கதைக்குள் நுழைய விரும்பவில்லை என்றும், இந்த விஷயத்தில் அவை ஜஸ்டின் ட்ருடோவுடன் இணைந்திருக்க மறுத்துவிட்டன என்றும் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஆதாரமற்ற இந்திய விரோத குற்றச்சாட்டை ட்ருடோ திடுதிப்பென கூறவில்லை என்றும் பல வாரங்களாக திரைமறைவில் கூறி வந்ததாக அந்த அறிக்கை கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான தனது குறும்புத்தனமான குற்றச்சாட்டை அவர் வெளிப்படையாக கூறுவதற்கு முன்பே அவர் நட்பு நாடுகளிடம் இதுபற்றி ரகசியமாக பேசினார். குறிப்பாக காலிஸ்தானி பயங்கரவாதி நிஜார் கொல்லப்பட்டதை சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணாக கண்டித்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டும் என அவர் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியில் பெயர் சொல்ல விரும்பாத மேற்கத்திய தூதரக அதிகாரி ஒருவர் கூறுகையில், சமீப மாதங்களில் கனடா தனது நெருங்கிய மேற்கத்திய புலனாய்வு நிறுவனமான 5 Eyes இன்டெலிஜென்ஸ் உறுப்பினர்கள் துணையுடன் நிஜார் கொலையை அரசாங்கத்தின் உயர்மட்ட அளவில் இந்தியாவுடன் எழுப்பவும் இந்த செயலை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடவும் தொடங்கியது. ஆனால் கனடிய அரசின் இந்த நடவடிக்கை சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது என்று அவர் கூறினார். இருப்பினும் அமெரிக்கா உட்பட கனடாவின் அனைத்து மேற்கத்திய நட்பு நாடுகளும் ஜஸ்டின் ட்ருடோ கோரிக்கையை நிராகரித்துவிட்டன. இந்தியாவிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகளை அணிதிரட்ட தவறிய பின்னர்தான் அவர் இந்தியாவில் நடந்த G20 மாநாட்டுக்கு சென்றார். அந்த பயணத்திற்கு பிறகு சென்ற செப்டம்பர் 18 தங்கள் நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்றும் வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது. உண்மையில் 5 Eyes இன்டெலிஜென்ஸ் குழுவில் உறுப்பினர்களாக இருந்த போதிலும் கனடாவின் மேற்கத்திய நட்பு நாடுகள் எதுவும் ட்ருடோவின் குற்றச்சாட்டுகளுக்கு அதிக நம்பகத்தன்மையை வழங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறியதாகவும் அச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவின் பொருளாதார மற்றும் சர்வதேச அரசியல் பலம் அதிகரித்து வருவதால் இந்தியாவை பகைத்துக் கொள்ள சக்தி வாய்ந்த நாடுகள் கூட தயங்குகின்றன. உதாரணமாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனிஸ் மெல்பர்னில் நடந்த ஊடக மாநாட்டில் செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேள்விகள் கேட்டனர். ஆனால் ஜஸ்டின் ட்ருடோ கிளப்பிய இந்த விவகாரத்தை பேச அல்பனிஸ் தயங்கினார். அப்போது அவர் ஒரு நாட்டின் உளவுத்துறை பற்றி யாரும் எதையும் யூகித்து கூற வேண்டாம் என்று கூறியதாக மேற்கத்திய செய்திகள் கூறியுள்ளன. அதே சமயம் இதேபோன்ற காலிஸ்தானிகள் பிரச்சினையில் இந்தியாவுடன் இருக்கும் இங்கிலாந்து இந்த பிரச்சினை ஒரு பக்கம் இருந்த போதிலும் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தப்போவதில்லை என்ற நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது. உண்மையில் மேற்கத்திய நட்பு நாடுகள் இந்தியாவுடன் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் தங்கள் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகளை இந்தியாவுடன் தொடரவே விரும்ப இந்நிலையில் ட்ருடோவின் குற்றச்சாட்டுகளின் மீது அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. இந்தியாவுடனான ராஜதந்திர உறவுகளின் பாதையை தொடர அவர்கள் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உலகரங்கில் இந்தியா வளர்ந்து வருகிறது. பல நாடுகளுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இந்தியா மாறியுள்ளது. இந்நிலையில் ஆதாரங்கள் இல்லாத விஷயங்களில் இந்தியாவை தர்ம சங்கடப்படுத்தினால் அதன் விளைவாக இந்திய உறவுகள் கெட்டுப்போகும் என்றும் இது தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என மேற்கத்திய நாடுகள் நம்புகின்றன. மேலும் ஜஸ்டின் ட்ருடோவின் குற்றச்சாட்டுகளில் நம்பகத்தன்மையும் ஆதாரமும் இல்லை என்பதால் இந்தியாவிற்கு எதிரான சர்வதேச ஆதரவை அவரால் திரட்ட முடியவில்லை. அதனால்தான் இந்தியாவுக்கு எதிராக மேற்கத்திய நட்பு நாடுகளை அணி திரட்டும் ட்ருடோவின் முயற்சிகள் படுதோல்வியடைந்துவிட்டதாக மேற்கத்திய பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன.